மாணவர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தகவல். டெல்டா மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் இன்று மெகா தடுப்பூசி முகாம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வாங்க கடை வீதிகளில் குவிந்த மக்கள். சிசிடிவி உயர் கோபுரங்கள் மூலம் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. தொடர் மழையால் சத்தியமங்கலத்தில் செங்கல் உற்பத்தி பாதிப்பு. ஒரு செங்கல்லின் விலை 11 ரூபாயாக உயர்வு. டீசல் விலை உயர்வால் மீன்பிடிக்கச் செல்ல தயக்கம் காட்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள். 20,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அவலம். முல்லை பெரியாறு அணை நீரை வைகைக்கு கொண்டுவர நடவடிக்கை தேவை. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம். பராமரிப்பின்றி காணப்படும் கோத்தகிரி ஈழடா தடுப்பணை சீரமைத்து தரக்கோரி சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை. டி20 உலகக்கோப்பை போட்டி இந்தியாவுக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அபார வெற்றி. பண்டிகை காலத்தில் மக்கள் அனைவரும் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரகண்ட் வனத்துறையின் ஆராய்ச்சி பிரிவு சார்பில் 140 வித செடிகளை கொண்ட நறுமண தோட்டம் திறக்கப்பட்டுள்ளது. கடற்படைக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமான தாங்கி கப்பல் விக்ராந்த் கொச்சியில் 2வது முறையாக வெள்ளோட்டம் விடப்பட்டது. லடாக்கில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ரிக்டர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளது. எல்லை நிலப்பரப்புகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டத்தை சீன அரசு நிறைவேற்றியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியில் யாராலும் தடைகளை உருவாக்க முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். G20 மாநாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வரும் 29ஆம் தேதி இத்தாலி பயணம் மேற்கொள்ள உள்ளார். விண்வெளி குப்பைகளை அகற்றுவதற்காக புதிய தொழில்நுட்பம் ஒன்றை உருவாக்கியுள்ள சீனா அதை சோதிக்க செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. டி20 உலகக்கோப்பை போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வங்காளதேசத்தை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி கட்டிடங்கள் மற்றும் மின் சாதனங்கள் குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்.
திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கொரோனா பரவல் மற்றும் தடுப்பு பணிகள் குறித்த ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கு வர விரும்பும் மாணவர்கள் தீபாவளிக்கு பிறகு கூட பள்ளிக்கு வரலாம் என தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஒழுக்க நடவடிக்கைகளை போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிகள் திறக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எஸ்ஓபிஸ் வந்து இன்னைக்கு வந்து எலிமெண்ட்ரி டைரக்டரும் சரி, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மற்ற அதிகாரிகளும், அந்தந்த மாவட்டத்திற்கு சிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் 1லேருந்து 8வது வரைக்கும் திறக்கப்படுகின்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்கனவே நம்ம 9-12 என்ன எஸ்ஓபிஸ் நம்ம வழங்கிட்டுருக்கோமோ அதே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக இன்றைக்கு அதையும், ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருங்கிறது வெறும் ஹேண்ட் சானிடைசர் மாஸ்க் அணிஞ்சிட்டு வர்றது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்த அந்த கட்டிடம், உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இபி பாக்ஸ் முதற்கொண்டு அங்கே இருக்கின்ற வயர்லைன் முதற்கொண்டு எப்படி இருக்கின்றது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊறி போய் இருக்கின்ற அந்த சில பில்டிங்ஸ், அதாவது காம்பவுண்ட்ஸ் எல்லாம் விழுகின்ற அந்த சூழ்நிலை இருக்குது, அதையும் ஆய்வு செய்ய வேண்டும். உடனடியாக பிடபிள்யூடம் அதுக்கான அந்த ரிப்போர்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கும். அங்கே அந்த வகையில் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிற போது அந்த பாதுகாப்பான சூழ்நிலையை எல்லா விதத்திலையும் வழங்குவதற்கு என்ன செய்யணுமோ அது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் செஞ்சிருக்கோம். முல்லைப் பெரியாறு அணை நிரம்பி வருவதை அடுத்து முடிந்த அளவு அணை நீரை தேனி மாவட்டம் வைகை அணைக்கு கொண்டு செல்ல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தின் நீர் ஆதாரமான முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 136.90 அடியை தாண்டி உயர்ந்து வருகிறது. 152 அடி உயரம் கொண்ட முல்லைப் பெரியாறு அணையில் 142 அடி வரை தண்ணீர் தேக்க உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளது. முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து கேரளாவிற்குள் திறக்கப்படும் உபரி நீர் வண்டி பெரியாறு, சப்பாத்து, உப்புத்தரை வழியாக இடுக்கி அணையை சென்றடைகிறது. 2403 அடி உயரம் கொண்ட இடுக்கி அணையின் நீர்மட்டம் 2398 அடியை கடந்து உயர்ந்துள்ளது. அணை நிரம்ப இன்னும் 5 அடிதான் மீதமுள்ளது. தற்போது உள்ள சூழலில் உபரி நீர் திறக்கப்பட்டால் அது கேரளாவுக்கு பெரும் பாதிப்பாக அமையக்கூடும். இதனால் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்குள் தண்ணீர் திறப்பதை 24 மணி நேரத்திற்கு முன்கூட்டியே அறிவிக்கும்படி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அணையிலிருந்து வினாடிக்கு 2200 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2788 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 2500 கனஅடி தண்ணீர்தான் கொண்டு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மதுரை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான வரையிலான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல ராமேஸ்வரம் மீனவர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் 20,000 மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் 1 லிட்டர் டீசல் 102 ரூபாயை தொட்ட நிலையில் மீனவர்கள் அதை வாங்கி கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்தாலும் பிடித்து வரும் மீன்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் நஷ்டத்தை சந்திப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு மானியம் முறையில் விசை படகுகளுக்கு 1800 லிட்டர் டீசல் கொடுத்தாலும் அதன் மூலமும் லாபம் பெரிய அளவில் வரவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி தரும் ராமேஸ்வரம் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி வரும் நிலையில் உள்ளதாக கூறும் மீனவர்கள், மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். டீசல் விலை உயர்வு இன்னைக்கு வந்து படிப்படியாக
அதாவது ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்களே அது மாதிரி ஒவ்வொரு நாளும் 10 பைசா 30 பைசா 40 பைசான்னு சொல்லி இன்னைக்கு படிப்படியாக ஏறி 100 தாண்டிடுச்சு. அதாவது சதம் அடித்து அதுக்கு மேலே விண்ணை தொடர்றதுக்கு போய்கிட்டு இருக்கு. டீசல் மானியம்ங்கிற பேரில் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் எங்களுக்கு மானிய டீசல் 1800 லிட்டர் கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கல. அந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குற மானிய டீசல் கூட இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டீசல் 88 ரூபாய்க்கு நாங்கள் மானியம் பிடிச்சி அதை வச்சு கூட நாங்கள் ஓட்ட முடியாத சூழலில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள கோத்தகிரியின் முக்கிய குடிநீர் ஆதாரமான ஈரடா தடுப்பணையை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரடா தடுப்பணையில் சுற்றுச்சுவர் இல்லாததால் மதுக்குடிப்போர் மற்றும் சமூக விரோதிகள் செயல்களில் ஈடுபடுபவர்கள் குடிநீரை அசுத்தப்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் இங்குள்ள கிராமப்புற பகுதிகளில் அதிக அளவு விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் குடிநீர் மட்டுமின்றி விவசாயத்திற்கும் இந்த நீரை பயன்படுத்தி வருகின்றனர். எனவே பராமரிப்பு என்று காணப்படும் ஈரடா தடுப்பணையை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று கோத்தகிரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக சத்தியமங்கலம் பகுதியில் செங்கல் உற்பத்தி பாதிப்படைந்தது. இதனால் ஒரு செங்கலின் விலை 7 ரூபாயிலிருந்து 11 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் செங்கல் தயாரிக்க தேவைப்படும் மண் எடுக்க தமிழக அரசு இன்னும் முறையான அனுமதி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக பல செங்கல் சூளைகளில் செங்கல் தயாரிக்க தேவைப்படும் மண் இல்லாததால் சூளைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் செங்கல் உற்பத்தி பணியில் ஈடுபட்டுள்ள கூலி தொழிலாளர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே உடனடியாக செங்கல் தயாரிக்க தேவைப்படும் மண் எடுக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் என செங்கல் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே உள்ள தாமல் ஏரி நிரம்பி வழிகிறது. மக்கள் இங்கு விதிக்கப்பட்ட தடையை மீறி குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று தாமல் ஏரி. 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரிக்கு 4 மதகுகள் உள்ளன. முசரவாக்கம், தாமல், பாலுசட்டி சத்திரம் உள்ளிட்ட பல கிராமங்கள் இந்த ஏரியில் இருந்து பாசன வசதி பெறுகின்றன. தொடர் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏரிகள் தொடர்ந்து நிரம்பியுள்ள நிலையில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஏரிக்கு பாலாற்றில் இருந்து வரத்து வாய்க்கால் உள்ளது. பாலாற்றில் தண்ணீர் வந்தால் மட்டுமே இந்த ஏரி நிரம்பும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த ஏரி நிரம்பியுள்ளது. இந்த ஏரி நீரில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டும் தாமல் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் ஏரியில் குளித்து மகிழ்ந்தனர். மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தற்காப்பு கலை மற்றும் நாட்டின் பாரம்பரிய கலையான சிலம்பக்கலையை ஊக்குவிக்கும் வகையில் மதுரை பாத்திமா கல்லூரி அருகில் உள்ள உள் விளையாட்டு அரங்கத்தில் அன்பு சிலம்பு மற்றும் விளையாட்டு அறக்கட்டளை சார்பாக மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், கோவை, திருச்சி உட்பட சுற்றுப்புற மாவட்டங்களில் இருந்து 6 வயது முதல் 15 வயது வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு சிலம்பம் சுழற்சி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். குறிப்பாக குழந்தைகள் சிலம்பம் சுற்றி போட்டிகளில் பங்கேற்றது பொதுமக்களிடையே மிகுந்த சந்தோஷத்தையும் ஆரவாரத்தையும் ஏற்படுத்தியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள், பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே புள்ளநாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் விருதுநகர் மாவட்டம் பரளச்சி கிராமத்திலிருந்து வள்ளுவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் 8 வீரர்கள் பதக்கங்களை வென்றனர். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா என பல மாநிலங்களில் இருந்து சுமார் 600 மாணவர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் சர்வதேச அளவில் நடைபெற இருக்கும் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு தேர்வாகி பயிற்சி பெற உள்ளனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு புள்ளநாயக்கன்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் மேள தாளத்துடன் பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
நீதார் நினைவு நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை சார்பில் துப்பாக்கி கண்காட்சி அவுரி திடலில் நடைபெற்றது. துப்பாக்கி கண்காட்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் கைத்துப்பாக்கி, ரைபிள், ரிவால்டர், கண்ணீர் புகை குண்டுகள், கையெறி குண்டுகள், AK-47, வஜ்ரா வாகனத்தில் பயன்படுத்தப்படும் கார்பன் கண் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. காவல்துறை சார்பில் முதல் முறையாக நடைபெறும் துப்பாக்கி கண்காட்சி என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். கண்காட்சியில் துப்பாக்கிகளின் செயல்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விளக்கி கூறினர். எலிவால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து துவங்கியது. மஞ்சளார் அணைக்கு மேலுள்ள தமிழகத்தில் இரண்டாவது உயரமான அருவியாக திகழும் எலிவால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் டம்டம் பாறை பகுதியில் வாகனங்களை நிறுத்தி எலிவால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை பார்த்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். தருமபுரி மாவட்டம் கே ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து விவசாய பாசனத்திற்காக வினாடிக்கு 70 கனஅடி தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். தொடர்ந்து அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் ஆற்றில் தண்ணீர் வரத்து இருக்கும் வரை பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும். இதன் மூலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 6,250 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். இதனைத் தொடர்ந்து தடுப்பணையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதால் பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்க கடை வீதிகளுக்கு படையெடுத்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் கூட்டம் அலைமோதுவதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு கூடுதலாக 150 போலீசார் பணியமர்த்தப்பட உள்ளனர். கூட்ட நெரிசலில் குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ரங்கநாதன் தெருவில் 6 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக 40 புதிய சிசிடிவி கேமராக்கள் தீநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா கட்டுப்பாடுகளில் இருந்து தளர்வுகள் கொடுக்கப்பட்ட நிலையில் கோவையில் உள்ள கடைவீதிகளில் கடந்த ஆண்டை விட மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதேபோல் கோவையில் கிராஸ்கட் சாலை, 100 அடி ரோடு, ஒப்பனக்கார வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் போலீசார் சிசிடிவி மற்றும் உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் ஏழைகளின் அங்காடி தெருவான சண்டே மார்க்கெட் களைகட்ட தொடங்கியுள்ளது. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் வந்த சுற்றுலா பயணிகள் காந்தி வீதி மற்றும் நேரு வீதியில் குவிந்துள்ளனர். புதுச்சேரியை 100% தடுப்பூசி செலுத்திய மாநிலமாக உருவாக்க மாநிலம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறுவதாக தமிழிசை தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சுகாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, புதுச்சேரியில் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் இன்று மெகா தடுப்பூசி முகாம் 8:00 வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இன்னும் ஒரு 2-2.5 லட்சம் மக்கள் தான் இன்னும் போட வேண்டி இருக்கிறது. அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணியிலிருந்து மாலை 8 மணி வரை சிறப்பு முகாம்கள் புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. JEE தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவன் IIT கலந்தாய்வுக்கு பிறகு கல்வி கட்டணம் செலுத்த முடியுமா என தவித்து வருகிறார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த கரடிப்பட்டியைச் சேர்ந்த 17 வயது மாணவன் அருண்குமார் அரசு பள்ளியில் பயின்று வருகிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு JEE போன்ற நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ள தேவையான பயிற்சிகளை வழங்க
அருண்குமாரும் ஆர்வமுடன் பயின்றார். இதற்கு உறுதுணையாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வார இறுதி நாட்களில் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் சிறப்பு பயிற்சிகள் நடத்த ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். பயிற்சியை தொடர்ந்து JEE நுழைவுத் தேர்வை எதிர்கொண்ட மாணவன் அருண்குமார் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் கல்வி கட்டணம் செலுத்த வசதி இல்லாமல் தவிப்பதாக குறிப்பிடுகிறார். நான் வந்து JEE மெயின்ஸ்ல 98.2% ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். ரேங்க் வந்து 17,000. அதே JEE அட்வான்ஸ்ல 12,175 ரேங்க் எடுத்துக்கிறேன். இந்த நிலையில் மாணவனின் கனவை நிஜமாக்கும் வகையில் முதல் கட்ட நுழைவு கட்டணத்தை செலுத்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு உதவி செய்வதாக கூறியுள்ளார். பெற்றோரின் சொற்ப வருமானத்தில் நுழைவுத் தேர்வு, கவுன்சிலிங் வரை சென்ற அருண்குமாருக்கு அடுத்தடுத்த செமஸ்டர் கட்டணம் போன்ற செலவுகளை சமாளிக்க உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் குடும்பத்தினர். ஐஐடிக்கு செலக்ட் ஆயிட்டிருக்கேன் சார். இப்போ கலெக்டர் வந்து போய் பார்த்தான். கலெக்டர் பார்த்ததில் அவர் ஃபஸ்ட்டு பீஸ் அவர் கட்டணம்னு சொல்லிட்டாரு. இந்த காலேஜ் தங்கி படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது அரசாங்கம் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும். வாலாஜாபாத் அருகே 500 ஆண்டுகள் பழமையான நடுக்கல் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்தில் உள்ளது பழைய சீவரம் கிராமம். இக்கிராமத்தில் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஜயநகர மன்னர் காலத்தை சார்ந்த குறுநில மன்னர் ஒருவரின் மெய்க்காப்பாளர்கள் இருவரின் நினைவாக நடுக்கல் எழுப்பப்பட்டது. அந்த நடுக்கல் ஒன்று துண்டு கல்வெட்டுகளுடன் உடைந்த நிலையில் புதர்களுக்கு இடையில் உத்தரமேரூர் ஆய்வு தலைவர் கொற்றவை கண்டறிந்தார். குருவால் காமிச்சிட்டாங்க, கால்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் உடஞ்சிருக்குது, இந்த பகுதியும் உடஞ்சிருக்குது. ஆக மொத்தம் வந்து இது ஒரு நடுகல். ரெண்டு வீரர்கள் தன்னுடைய மன்னர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக மெய்க்காப்பாளர்களாக இருந்தவங்க உயிரை விட்டதை நினைவாக எடுத்திருக்க நடு. தொல்லியல் துறையினர் உடனடியாக கவனம் செலுத்தி அதை பாதுகாத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி 75 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரியில் கடந்த 1992 முதல் 1995 ஆண்டு வரை பிகாம் பிரிவில் பட்டம் பெற்ற 60 மேற்பட்ட மாணவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சில்வர் ஜூப்ளி விழா கொண்டாடினர். இந்த நிகழ்வின் போது தங்களுடன் பயின்ற தற்பொழுது உயிரிழந்த மாணவர்களுக்கும் தங்களுக்கு கல்வி கற்றுத்தந்து மறைந்த ஆசிரியர்களுக்கும் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தினர். 60 மேற்பட்ட மாணவர்கள் வெள்ளை நிற ஆடையில் ஒன்று கூடி தங்களுடைய பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டனர். பழனி அருகே சிறுநாயக்கன் குளத்தில் தண்ணீருடன் சேர்ந்து அதிக அளவில் நுரை உற்பத்தியாகி வருவது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் மழை காரணமாக பழனி சண்முக நதி, வையாபுரி கண்மாய், சிறுநாயக்கன் குளம் ஆகியவற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பழனி தாராபுரம் சாலையில் உள்ள சிறுநாயக்கன் குளத்தில் தண்ணீருடன் சேர்த்து நுரையும் வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுநாயக்கன் குளத்தில் இருந்து பாப்பா குளத்திற்கு மறுகால் பாயும் இடத்தில் நுரைகள் தேங்கி பல அடி உயரத்திற்கு நிற்கிறது. இது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தண்ணீரில் ஏற்படும் நுரைக்கு காரணம் என்ன என்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆரம்ப கட்டத்திலேயே இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அருகே ஏனாதிமங்கலம் என்கிற இடத்தில் எல்லிஸ் அணைக்கட்டு உள்ளது. இந்த அணைக்கட்டு 1446 ஹெக்டேர் பாசன பரப்பளவு கொண்டது.
இந்த அணைக்கட்டு வழியாக அருகில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லும் வாய்க்கால்கள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. தற்போது எல்லிஸ் அணைக்கட்டு பகுதியில் தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய நிலையில் அணைக்கட்டு உள்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கசிந்து வருகிறது. இதனால் அணைக்கட்டு பலவீனமாக வாய்ப்பு உள்ளதால் உடனடியாக அடைப்பை சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகன் உடனடியாக அணை கசிவை சரி செய்ய உத்தரவிட்டதை அடுத்து ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக மணல் மேடுகள் எழுப்பி தண்ணீர் கசிவை தற்போது கட்டுப்படுத்தும் பணிகளில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்டி மலை, தோகைமலை, ஐயர்மலை, குளித்தலை பகுதிகளில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தர் ஆய்வு மேற்கொண்டார். குளித்தலை அருகே உள்ள ஆர்டி மலை சிவன் கோவில் பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து ஐயர்மலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஐயர்மலை பகுதியில் நடைபெற்று வரும் ரோப்கார் திட்டத்தை விரைவில் முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் குளித்தலை முதல் மணப்பாறை செல்லும் நெடுஞ்சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு மக்கள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதேபோல வாலாந்தூர் பகுதி மக்களின் கோரிக்கையான குளித்தலை ரயில் நிலையம் அருகில் குகை வழிப்பாதை அமைப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கிறதா என பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் அளித்த பல்வேறு மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும், தன்னுடைய சொந்த நிதியில் ராச்சாண்டார் கோவில் திருமலை சிவன் கோவிலில் பெரிய தேர் கட்டுவதற்கு ₹5 லட்சம் வழங்குவதாகவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மேல ஆராயத் தெருவில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. பின்பு பூர்ணாகுதி நடைபெற்று வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கை நடைபெற்று புனித கலச நீர் கடங்கள் புறப்பட்டது. பின் கருடங்கள் வானில் வட்டமிட ஓம் சக்தி பராசக்தி என பக்தர்கள் முழக்கமிட கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை காண ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அம்பாளின் அருளை பெற்றனர். டாஸ்மாக் கடையில் கொரோனா நோய் பரவலை தடுக்க வேப்பிலை கட்டி மது குடிப்போரை பாதுகாக்கின்றனர். டாஸ்மாக் கடை ஊழியர்கள் சென்னை அடுத்த ஆவடி அருகே பாலவேடு கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இங்கு கொரோனா நோய் பரவாமல் இருக்க டாஸ்மாக் கடை ஊழியர்கள் இயற்கையான முறையில் நோய் தடுப்பானாக வேப்பிலை தோரணத்தை கடையை சுற்றி கட்டி கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை பாதுகாத்து வருகின்றனர். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. பொதுநலன் கருதி வேப்பிலை தோரணம் கட்டிய கடை ஊழியர்களை மது குடிப்போர் பாராட்டி செல்கின்றனர். ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில்களில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து கேரள மாநிலத்திற்கு சென்ற விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த ஒரு பையை சோதனை செய்ததில் ₹80,000 மதிப்பிலான 8 கிலோ அளவிலான கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் இதனை கொண்டு வந்தது யார், எங்கு கொண்டு செல்லப்படுகிறது ஆகியன குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் அதன் மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய வட்டங்களில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநில தலைவர் கரியமால், பஞ்சமி நிலத்தை மீட்பது பற்றி முறையான அறிவிப்பு இல்லை என்றால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரூர் கோட்டாட்சியரை கண்டித்து வரும் டிசம்பர் 6ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. ராயபுரம் அருகே குளத்துமேடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது விறகு ஏற்றிக் கொண்டு வந்த மினி லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் மினி லாரி நொறுங்கியது. இந்த விபத்தில் மினி லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதே வாகனத்தில் வந்த அவரது நண்பர்
தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து நீடாமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலை அருகே அமைந்துள்ள தனியார் வளாகத்தில் மருது சேனை நிறுவன தலைவர் ஆதி நாராயணன் தலைமையில் மருது பாண்டியர்களின் 220வது குரு பூஜை விழா நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஆதி நாராயணன் மருது பாண்டிய மன்னர்களுக்கு தமிழக தலைநகர் சென்னை மற்றும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சிலை அமைக்க வேண்டும் என்றும் அரசு சார்ந்த சலுகைகளை பெற தனி வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் மருது சேனை அமைப்பின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கீழ முதல் தெருவில் வசித்து வருபவர் சர்வானந்தம். இவரது மனைவி மாரியம்மா. கடந்த 22ஆம் தேதி ஒருவர் மாரியம்மாளின் தலையில் அரிபாளால் வெட்டிவிட்டு அவர் அணிந்திருந்த 4 பவுன் தங்கச் செயினை பறித்துச் சென்றார். இதுகுறித்து மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் மாரியம்மாள் வீட்டு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ராணி என்பவர் கடன் பிரச்சினை காரணமாக அவரது நண்பர் மன்னார்குடியைச் சேர்ந்த கார்த்தியுடன் சேர்ந்து தனியாக வசித்து வந்த மாரியம்மாளை வெட்டி நகையை திருடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் கார்த்தி மற்றும் ராணியை கைது செய்து மன்னார்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை வளசரவாக்கம் அடுத்த ராமாபுரம் அரசமரம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சென்ற வேனை சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா அதிக அளவில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்து விசாரித்ததில் பெங்களூருவில் இருந்து குட்காவை வாங்கி வந்து கடைகளுக்கு விநியோகம் செய்தது தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து 318 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் ஒரு வேன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் வேறு எங்கெல்லாம் குட்கா பதுக்கி வைத்துள்ளனர் என தீவிரமாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மருது பாண்டியர் குரு பூஜை, அதனைத் தொடர்ந்து நடைபெறும் தேவர் குரு பூஜைக்கு செல்ல தமிழக காவல்துறை விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் தலைமையில் அரசியல் கட்சியினர் மற்றும் சமுதாய பிரமுகர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குரு பூஜை விழாவிற்கு செல்லவுள்ள அரசியல் கட்சியின் முக்கிய நபர்கள், சமுதாய தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்ற நகல் காவல் நிலையத்தில் கொடுத்து வாகனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும், சொந்த வாகனத்தில் 5 நபர்கள் மட்டுமே செல்ல வேண்டும், உள்ளூர்களில் குரு பூஜை கொண்டாடும் நபர்கள் பொது இடங்களில் பேனர்கள் ஒளிபெருக்கி வைக்க அனுமதி இல்லை என்பது உள்ளிட்ட 17 கட்டுப்பாடுகளை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விளக்கினார்.